நீ பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்ய போறோம் சப்பாத்திக்கு. அதுக்கு எல்லாம் வதக்கிப்போம், எல்லாத்தையும் வதக்கிக்குமா. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் வதக்கிப்போம். வெங்காயம் போட்டுக்கிறோம். ரெண்டு தக்காளி அரிஞ்சி வச்சுக்கோ. ஒரு வெங்காயத்துக்கு பெரிய வெங்காயமா ஒன்று, அதுக்கு ரெண்டு தக்காளி வதக்கிக்கும். ஒரு 8 முந்திரி பருப்பு போட்டுக்கணும். ஒரு 10 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி எல்லாத்தையும் போட்டு வதக்கி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காரம் மிளகாத்தூள் போட்டு, கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் அளவுக்கு வதக்கிடும். அளவுக்கு வதக்கி வச்சு அரைக்க எடுத்துக்கணும். இந்த மாரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் பேஸ்ட்டாக. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கும். பன்னீரை பொரித்து எடுத்துக்கும். லேசாக பொரித்தா போகிறோம். இப்போ எடுத்துப்போம். லேசாக பச்சை வடை போ வதங்க வதங்கினா போதும். ஒரு ஸ்பூன் அளவு பட்டர் போட்டுக்கணும் தாளிக்க. ஒரு பட்டை, ஒரு இலப்பட்டை, ஒரு கடல் பாசி, 3 கிராம்பு போட்டு தாளிச்சு ஊற்றிப்போம். ஒன்றரை ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கும். இப்போ கிண்டி விட்டு கொதிக்கட்டும். பச்சை வடை போகிறாரு, மூடி வச்சிடுறேன். மசாலாவில் பச்சை வடை போ கொதிச்சிடுச்சு. இப்போ பன்னீரை போட்டுப்போம். இந்த பன்னீர் வந்து 200 கிராமு. இந்த பன்னீர் வறுத்து வச்சுருக்கேன், அதில் போட்டுப்போம். பாலில் ஒரு ஸ்பூன் சீனி போட்டுப்போம். அதில் வந்து ஒரு ஸ்பூன் சோள மாவு போட்டுக்கணும். போட்டு கலக்கி விட்டுருந்தேன். பால் வந்து 200 கிராம் பால். அதில் ஒரு ஸ்பூன் சீனி, ஒரு ஸ்பூன் சோள மாவு, இதை கலக்கி அதில் ஊற்றணும். கலக்கி வச்சுக்கிறதுல இதில் ஊற்றினா தான் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது மூணும் போடுறது தான் இதில் வந்து டேஸ்ட்டே நல்லா கொடுக்கும். பன்னீர் மட்டன் மசாலாவுக்கு பால்லாம் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டேன், கொதிக்கட்டும். ஒரு கைப்பிடி அளவு கஸ்தூரி மெத்தி போட்டுக்கணும். அப்போ தான் இது டேஸ்ட்டு கொடுக்கும். இது போட்டால் தான் நல்லாயிருக்கும். பன்னீர் மசாலா நல்லா திக்காயிடுச்சு, இறக்கி வச்சுப்போம். இறக்கிடும். சூப்பரான பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.